ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கப் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லுக் வந்து நான் வந்து பேஸ் வந்து வெட் அண்ட் வைல்டோட பேஸ்ன்னு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாரியலோட இன்ஃபாலிபிள் ஃப்ரெஷ் ஃபியர் ஃபவுண்டேஷன், இது வந்து ரைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன், பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மேக்கப் எதுக்காக போட்டேன்னா, எனக்கு ரீசெண்டாக இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கோசரம் நான் பண்ண மேக்கப் தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக மினிமலாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து அந்த மேட்ச் ஆகிற மாதிரி மேக்கப் வந்து ரொம்பவே சிம்பிளாக நல்லா வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கோசரம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான் ஐ திங்க் 03 ஷேடு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வெறும் இது மேக்கப் மட்டும் கற்றுக்க போகிறதில்ல, ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸில் எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ எவ்வளோ லைனாக இப்போதே மதரின்லாம் வந்துட்டு போகிறாங்க, ஸோ லைனாக ஒரு இடத்துல வருவாங்க, வேணா பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிற மாதிரி ஐஸ் ஐலிட்ஸ் மேலேயும் அண்ட் மெயினான பார்ட்ஸ் மேலேயும் நம்ம வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் மேலேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபன்னாக இருக்கும், உங்களுக்கு வீடியோ மட்டும் இல்லை பிஹைண்ட் தி சீன்ஸோடு இருந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால் நான் நேச்சுரலாக எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே வந்து நான் வந்து விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சொன்ன மாதிரி ரொம்ப லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால, ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ பிளெமிஷஸ் மேலே வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது, சம்மருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின் டைப்னால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமேலு நம்ம வந்து இப்போ செட் பண்ணிக்கிறோம். அதுக்கும் லாரியலோட இன்ஃபைலபிளோட இப்போ புதுசாக வந்திருக்கிற இப்போ காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல கவரேஜ் கொடுக்குது இது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ரிவ்யூ நம்ம தனியாக வந்து போடுறேன். அண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எங்கெல்லாம் செட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் அந்த பஃப் வச்சே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வந்து ஸ்பாஞ்ச் வந்திருந்தது, ஸோ அதை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மேட் எஃபெக்ட் கொடுக்காமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து இந்த பவுடரும் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதோட மிஸ்க்ளேயரோட ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்கும், கிரே, ப்ரௌன், பிளாக் அண்ட் இன்னும் லைட் கிரே மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி டார்க் ஷேட் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா என்னோடய நிறைய கேப்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் பிளாக் ஷேட் எடுத்திருக்கேன், பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் கிரே ஷேட் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் எங்கெல்லாம் வேணுமோ ரொம்ப டச்சப் நான் வந்து கொடுக்கல, ஸோ சாரி ரொம்ப அப்ளை பண்ணல, லைட்டு டச்சப்ஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவே வந்து முடிச்சிட்டேன் நான், ஆக்சுவலாக ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணல ஐப்ரோஸில், பட் ஸ்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபில்டப்பாக இருக்குது. அண்ட் இந்த இதுக்கு ரொம்பவே சூட்டாகிற மாதிரியான ஸ்விஸ் பியூட்டியோட 9 கலர் ஐஷேடோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த லைட் கலரை வந்து நான் ட்ரான்சிஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து மேட் ஷேட் வந்து ஆக்சுவலி லைட் கிரே கலர் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் ட்ரான்சிஷன்ஸ் ஷேடாக வந்து அந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயும் வந்து நான் அதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. இப்போ வந்து அந்த டார்க் கலர்லேயும் அந்த பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஷேட் இருக்குது. ஸோ அந்த ஷேடை வந்து இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதை வந்து ஐலைட்ஸ் ஃபுல்லு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 2 ஸ்டெப் தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அடுத்தது வந்து நம்ம கொலாசல் ஐலைனர் வந்து மேபிளினோடது, இது வந்து ஒரு மேட் ஐ ஷேடோ ஐலைனர். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு பின்னாடியே. ஸோ இது வந்து விங் லைனர் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள். மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து முன்னாடி இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து லைட்டாக நான் விங்கு கேட் ஐ மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஜலுக்கு வந்து நான் ஃபேஸஸோட என்னோடய ஃபேவரட்டான மேக்னட்டைஸ் காஜல், இது பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், பட் அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஐஸியும் இரிடேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா என் சன் வந்திருக்கான். ஸோ இதில் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தாங்க. ஸோ ஆல்தோ நம்ம ஒர்க்கில் இருந்தாலும் பட் ஸ்டில் நம்ம வந்து அதை கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஐஸ்க்கும் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 நல்லா டார்க்காக இருக்கும், பட் அட் தி சேம் டைம் நல்லாயிருக்கும். இது சுகர் காஸ்மெட்டிக்ஸோட
ட்ரியோ பேலட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ் பேலட், ஹைலைட்டர் இருக்கும், உங்களுக்கு ப்ரான்சர் இருக்கும், அண்ட் உங்களுக்கு தேவையான ஃபேஸ் பேலட் இது ஆக்சுவலாக. ப்ளஷ்ஷும் இருக்கும். ஸோ நான் ஹைலைட்டர் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன், முன்னாடி வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு சட்டிலான இருக்கும், இல்லை அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் போனாலும் இது ஒன்று பேலட் போதும், உங்களுக்கு ரொம்பவே வந்து காடியாக இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மிண்டியன் ஸ்கின் டோனுக்கும் நல்லாவே செட் ஆகிற மாதிரியான பேலட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரா, என்னோடய சன் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இது ரப்பரும் பென்சிலும் தான் எனக்கு கிஃப்ட் ஆமாம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியும் வந்து நின்றாச்சு. ஸோ மேபிளினோட ரூலரோட சூப்பர் ஸ்டேயோட ரூலர் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஷேட். அண்ட் மோரோவர் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த மேக்கப்புக்கும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஷேட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக பண்ணலை, இது வந்து இட்ஸ் அ மைல்டு டோன் கொடுக்கறதுனால கொஞ்சம் பிங்க்லேயே வந்து கொஞ்சம் டார்க்கர் டோனாக இந்த கிளிப்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே சட்டிலாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிறதுக்கு இதாக இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி அதுக்கப்புறம் மருத்துவமனை டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸும் நான் ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய இந்த சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் சூப்பராக வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ, பாய்.